நினைக்கிறேன் கல்யாணமாயும் ஒருத்தனால உங்க எண்ணம் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்குவாங்க, நம்ம கிட்ட காசு இருந்தா புடிங்கிப்பாங்க, ஆனா ஐபிஎல் நம்ம சொத்து, யார் எடுத்துக்க முடியாது. ஐபிஎல்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? சிஎஸ்கே. சிஎஸ்கே தான் ஞாபகம். சிஎஸ்கே தான் ஞாபகத்துக்கு வருதா? எனக்கு வந்து விராட் கோலி ஏபி டிவில்லியர்ஸ். விராட் கோலி ஏபி டிவில்லியர்ஸ். ஆமா. ராயல் சேலஞ்சர்ஸ். ஆமா. அவங்களோட ஃபேனடா? ஈசான கப் நம்மதே. நம்மளே தான், எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளே தான். இந்த டைம் ஈசான கப் உங்களதே. கண்டிப்பா நம்ம தான். இந்த வாட்டி ஆர்சிபி தான். ஐபிஎல் இருக்கா? பிரீத்தி சிந்தா. பிரீத்தி சிந்தா. ப்ரோ ஐபிஎல் அவன் அவன் ஞாபகம் வராங்க. ஐபிஎல்ல பிரீத்தி சிந்தா. பிரீத்தி சிந்தா, காவியா மாறன் அவன் ஞாபகம் வரான். சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே. வா. சிஎஸ்கே. ஒரு மஞ்சள் கலர்ல போட்டது நீ பாருங்க. விராட் கோலி தான். விராட் கோலி. ராயல் சேலஞ்சர்ஸ் ஸ்டாண்டிங். இந்த சீசன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாங்க ஆசைப்படுறது சென்னை ஜெயிக்கணும்னு. சென்னை ஜெயிக்கணும்னு. குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் மேட்சே வெறி குண்டு ஆடி கப்படிச்சிட்டாங்க. அவங்க சின்ன பசங்க ப்ரோ, வந்தா ஏன் ஒரு வாட்டி கொடுக்கணும்னு சும்மா கொடுத்துட்டாங்க. சிஎஸ்கே தான் ப்ரோ, ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் வந்திருக்காரு, கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னதா ப்ரோ சொல்றது, ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு, வந்து வாங்க டீ நகர் வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போக, ஹோலி கொண்டாட்டு போக. தோனிக்கு இதுதான் கடைசி சீசனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கவே கஷ்டம், கஷ்டமா இருக்கு. நாங்க பார்க்கவே மாட்டேனாலும். ஏய் தோனில என்ன பார்க்க மாட்டீங்க? எம்எஸ்டி நால தான் நான் சிஎஸ்கே பார்க்க ஆரம்பிச்சேன். சோ கஷ்டமா தான் இருக்கு. வேர்ல்ட் கப் போட அதுலயே கொஞ்சம் இதாச்சு. சரி, இது என்ன பண்றது? சும்மா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு போக வேண்டியதான். அவர் வெயிட் ஆயிச்சு ப்ரோ, போனா தான் கரெக்ட். ஏய் ப்ரோ, தோனி இருந்து தான் ப்ரோ ஆகணும், ஆனா நான் ஐபிஎல் பார்க்க மாட்டேன், ஆனா தோனி பிடிக்கும். அம்மா அத எல்லாம் சொல்றாங்க, பட் எல்லாருமே அது ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. ஆமா, லாஸ்ட் டைம் 2 இயர்ஸ் இதே சொல்லி தான் எல்லாரும் ஒரு மண்டை குழப்பி வச்சிருக்காங்க. அவர் இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஆடிட்டு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். அவர் வரந்தால் நல்லாயிருக்கும். ஐபிஎல் சொன்ன ஞாபகத்துக்கு வருது தோனி. தோனி எதனால? தோனி மாவட்ட செஞ்சு செஞ்சுரி அடிப்பாரு. ஹெலிகாப்டர் ஷாட் தான் இருந்துச்சா? வெரி மேக்ஸ். இந்த சீசன் ஐபிஎல்ல உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கு? சென்னை. ஆல்வேஸ் சென்னை தான், எப்பவுமே சென்னை தான். சென்னை. எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது, யார் ஆடுறாங்க கூட தெரியாது. ஐபிஎல் சொன்னா நண்பா, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவோட வெற்றி தோல்வி எல்லாமே ஒண்ணு சொல்லலாம். இது ஒரிஜினல் வாய்ஸா? ஆமா நண்பா. இது வேற லெவல் ரத்தம். வி சூப்பர். ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொல்லி ஒரு பல நூறு ஆண்டுகளாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடிச்சிடலாமா இந்த டைம்? இல்லை, வாய்ப்பு இல்லை. என்னடா அரே, யார் வின் பண்ணுவான் நினைக்கிறீங்க இந்த சீசன்? நான் சென்னை ஃபேன். லாஸ்ட் டைம் அப்படி தான் நினச்சோம், பட் வின் பண்ணலையே. அது லாஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி டைம் வின் பண்ணோம்ல? சென்னை தான். சென்னை தானா? மற்ற டீம்லாம் இல்லை. நம்மளுக்கு தலை தோனி தான் பிடிக்கும். தோனி தானா? சிஎஸ்கே. சிஎஸ்கே விளாடுவோம். தோனியும் பிடிக்கும் நமக்கு. மஞ்சள் கலர் வச்சிருக்கீங்க மைக்கு. சிஎஸ்கே. சிஎஸ்கே. தோனி பிடிக்கும். பிடிக்கும். குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் பவராக தான் இருக்காங்க. பாப்போம் இந்த தடவை யாருன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. சிஎஸ்கே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவர் உங்க ஃப்ரெண்டு வந்து ஈசாலா கப் நம்பேன்னு சொன்னாரு. அவர் நம்பிக்கை அது. நம்ம நம்பிக்கை என்ன? மஞ்சள் தான், மஞ்சள் படம் தான். நம்ம சிஎஸ்கே. சிஎஸ்கே இந்த ஆடி பாருங்க, அடிக்கிறோம் தூக்குறோம் கப்பு. ஷோரா? ஷோர். இந்த சீசன் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. சிஎஸ்கே வந்துட்டு எப்பவுமே நல்லா ஸ்டார்டிங் ஃபார்மில் இருந்துட்டு லாஸ்ட்ல தோல்வி அடைஞ்சிருது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, காசு வாங்கிட்டு பொம்பைக்கு கொடுத்துறாங்க கப்புன்றாங்க. சிஎஸ்கே சரி, ஆர்சிபி சரி, நிறைய இருக்கு. நம்ம சொல்றதில்ல இப்போ மைண்ட் இல்லை. ஆனால் எது ஜெயிச்சாலும் இந்தியா ஒன்று தாங்க. ஆனால் நமக்கு தேவை இந்த சிஎஸ்கே. நம்ம இந்த சென்னையில் வாழ்றதுக்காக, இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை சிஎஸ்கே ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு அட்வான்ஸ் வெற்றியாக நான் நினச்சிக்கிறேன். நினச்சிக்கிறீங்க தோனி இந்த ஐபிஎல் தான் லாஸ்ட் மேட்ச்னு வேற சொல்றாங்க. ஆட்ட சிறப்பாக இருக்கு. போனாட்டி பார்த்து எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? அப்படிதான் இருக்கு. கேப்டன்சில பெருசாக பார்க்க மாட்டில. அப்படிதான் இருக்குமே. ஐயா நான் பார்க்க மாட்டேன்ல, பார்ப்பான். தோனினாலே நாங்களாம் வெக்ஸில் இருக்கிறோண்ணா. இந்த மாதம் ஃபுல்லாக வெக்ஸ் தான். நல்லா இருக்காது. அது எப்படின்னா பார்க்க வைத்தணும் நம்மளுக்கு. ஒரு கேப்டனே இல்லாத மாதிரி இருக்கும், யாருமே ஆடாத மாதிரி இருக்கும். பார்ப்போம். அடுத்தடுத்து எல்லாருக்கும் இடம் விட வேண்டியதானே. அதுக்காக தான் விட்டுருக்காருன்னு நினச்சிக்க வேண்டியது. தோனி இல்லாமல் சிஎஸ்கே டீம் இருக்காது. அவரோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அவர் போனதுக்கப்புறமும், அவர் போனதுக்கப்புறமும் அவரோட ஆப்ஷன்ஸில் அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். இருந்துட்டு அவர் ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். அவர் ஆனால் கிரௌண்டுக்குள்ளே பார்க்க முடியாது. கிரௌண்டுக்குள்ளே பார்க்கலன்னா பேக்ரவுண்டில் பார்ப்போம். அவர் ஒரு கோச்சிங் கொடுக்குற மாதிரி தான் பெட்டராக இருக்கும். ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ தளபதி விஜய் கூட 68 ஆயிடுச்சு 48 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டான்ஸை பாருங்களேன். அதே மாதிரி டோனிக்கும் ஏஜ் ஆனாலும் அவர் ஏஜ் மைண்டில் இல்லை, இருந்தாலும் அவர் ஹார்ட் ஒர்க் எப்பவுமே பேசும். அவர் போனாலும் இருந்தாலும் இருக்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு ஒரு ஒரு மேட்சும் கண்டு ரசிப்போம்னு சொல்லுவோம். தோனி இல்லாத சிஎஸ்கே டீம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணமாயும் ஒருத்தனால இந்த சென்னை வாசஸ் மும்பை மேட்ச் வந்தால் மட்டும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஒய் ஒய் அப்படின்னா மும்பைன்றப்ப ஆல்வேஸ் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ சென்னைக்கு அதே ஹைப் இருக்குது. ஸோ ரெண்டு பெரிய தலைகள் மோதும் போது அது இருக்க தான் செய்யும் ஆப்வியஸ்லி. இப்போ எப்படி ரஜினி விஜய் படமோ அஜித் படமோ வரும்போது நமக்கு ஒரு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி தான் சென்னை மும்பை அந்த மாதிரி. நம்ம நாட்டில் சென்னையில் வந்து எல்லோரும் போலிக்கிறாங்க சொல்கிறாங்க, அதுதான் சிட்டி நம்ம சிஎஸ்கு. வடகன்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம மும்பை அந்த நார்த் இந்தியன்ஸ். ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி தான் இதுவும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம நமக்குள்ளே ஒரு இந்தியா பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டா அதுதான் அப்போ தான் வெற்றி தோல்வியை நம்ம சந்திக்க முடியுன்றதுனால தான் நான் என்னோட அப்சர்வ் நான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு கிளியரான இது தெரியுமா? அது ஏன் அப்படி மும்பை வாசஸ் சென்னை மேட்ச் வந்தால் மட்டும் இப்படி ஃபயர் ஆகிடுறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறது, ரெண்டுத்துக்குமே அதிக ஃபேன் பேஸ், அதிக ஃபேன் பேஸ். அதனால நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்குவாங்க, நம்மக்கிட்ட காசு இருந்தால் பிடிங்கிப்பாங்க. ஆனால் ஐபிஎல் நம்ம சொத்து, யாரும் எடுத்துக்க முடியாது.